இன்றைய முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் கொரோனா பரவல் தடுப்பு ஒத்திகை. புத்தாண்டு கொண்டாட தடையில்லை என தமிழக அரசு அறிவிப்பு. வரலாற்று திரிபுகள்தான் நாட்டுக்கு பெரும் ஆபத்து. கற்பனை கதைகளை நம்ப வேண்டாம் என ஸ்டாலின் அறிவுறுத்தல். சொத்து வரியை உயர்த்தியதில் தவறில்லை, அரசாணை செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. குமரி கடலில் வலுவிழந்தது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் 3 நாட்கள் மழை தொடரும் என அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். கொரோனா பரவலை தடுக்க நாடு முழுவதும் மருத்துவமனைகளில் ஒத்திகை நடத்தப்பட்ட நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டம், சமய விழாக்கள், கட்சி நிகழ்ச்சிகளுக்கு தமிழகத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சீனாவில் வேகமாக பரவி வரும் BF7 வகை தொற்றால் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளதால் உலக நாடுகள் அச்சத்தில் உள்ளன. இந்தியாவில் தினசரி தொற்று 300க்கும் குறைவாக உள்ளபோதும் நாடு முழுவதும் மருத்துவமனைகளை கொரோனா சிகிச்சைக்கு ஆயத்த நிலையில் வைத்திருக்க உத்தரவிட்ட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று கொரோனா தடுப்பு ஒத்திகை நடத்த அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி டெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனையில் கொரோனா தடுப்பு ஒத்திகையை திரு மன்சுக் மாண்டவியா ஆய்வு செய்தார். மேற்கு வங்கம், அசாம், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கொரோனா தடுப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்குவது தொடர்பான ஒத்திகை நடைபெற்றது. அப்போது படுக்கை வசதிகள், ஆக்சிஜன் இருப்பு உள்ளிட்டவை குறித்து திரு சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் நேற்று 9 பேர் மட்டுமே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டதாக கூறினார். சீனா, ஹாங்காங், ஜப்பான், தைவான், தென்கொரியா நாடுகளிலிருந்து வந்த 500 பேருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டதில் யாருக்கும் பாதிப்பு உறுதி செய்யப்படவில்லை என்றும் திரு சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஆக்சிஜன் வசதிகளும் பெரிய அளவில் இருக்கிறது. ஒரு 6 மாதத்திற்கு தேவையான மருந்து கையிருப்பு இருக்கிறது. 1.25 லட்சம் அளவுக்கு படுக்கை வசதிகளும் இருக்கிறது. எனவே பெரிய அளவில் அச்சம் கொள்ள தேவையில்லை. புத்தாண்டு சமய விழாக்கள் அல்லது அரசியல் கட்சிகள் நடத்துகிற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இப்போ எதற்கும் கட்டுப்பாடுகள் என்பது இல்லை. அதே நேரத்தில் சுய கட்டுப்பாடுகள் அவரவர்களுக்கு வேண்டும் என்பது வேண்டுகோள். திருச்சி அண்ணல் காந்தி அரசு பொது மருத்துவமனையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்கு வரும்போது தர வேண்டிய முதல் உதவி குறித்த செயல்முறை விளக்கம் நடைபெற்றது. இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவை பரிசோதிப்பதுடன் தேவைப்பட்டால் ஆக்சிஜன் அளிப்பது குறித்து ஆராய்வது உள்ளிட்ட ஒத்திகைகள் நடத்தப்பட்டன. திருப்பூர் அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனா தடுப்பு ஒத்திகையை மாவட்ட ஆட்சியர் திரு வினீத் ஆய்வு செய்தார். வரலாற்று திரிபுகள்தான் நாட்டை சூழ்ந்துள்ள பெரும் ஆபத்து என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். இந்திய வரலாற்று பேரவையின் 81வது மாநாடு சென்னை தாம்பரத்தில் உள்ள கிறிஸ்தவ கல்லூரியில் இன்று நடைபெற்றது. அமைச்சர்கள் திரு பொன்முடி, திரு தங்கம் தென்னரசு, திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய திரு ஸ்டாலின், கடந்த கால வரலாற்றுகளை படிப்பவர்களால் மட்டும்தான் நிகழ்கால வரலாற்றை படிக்கவும் எதிர்காலத்தை கணிக்கவும் முடியும் என்று கூறினார். கற்பனை கதைகளை சிலர் வரலாறாக சொல்லிக் கொண்டிருப்பதாக கூறியவர் அதனை நம்பி ஏமாந்துவிடக்கூடாது என அறிவுறுத்தினார். வரலாற்று உணர்வை ஊட்டுவதும் அறிவியல் பார்வையை உருவாக்குவதும் இன்றைய காலத்தின் தேவை என்று திரு ஸ்டாலின் தெரிவித்தார். கல்வி, மொழி, பண்பாடு, அதிகாரம், பொருளாதாரம், நிர்வாகம் அனைத்திலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்புகள் காப்பாற்றப்பட வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் 9 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு வழங்கிய தீர்ப்பை நான் இங்கே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மதச்சார்பின் என்பது நமது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை தன்மையாகும். அதை எந்த வகையிலும் மீறுவதை அனுமதிக்க முடியாது. ஏற்றத்தாழ்வுகளை நியாயப்படுத்தும் பொய் வரலாறுகளை புறந்தள்ளி மக்களை மையப்படுத்திய உண்மையான வரலாறு எழுதப்பட வேண்டும் என திரு ஸ்டாலின் வலியுறுத்தினார். தன் பொருணை என்று அழைக்கப்பட்ட தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம் 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பது அறிவியல் பூர்வ ஆய்வுகளின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அகழ்வாய்வு பணிகளை விரிவுபடுத்தி தமிழ்நாட்டின் பெருமையை மீட்கும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். கீழடியில் மிகப்பெரிய அருங்காட்சியகம் திறக்கப்பட உள்ளதாக கூறிய அவர், கங்கை கொண்ட சோழபுரத்தில் சோழர்களின் வெற்றிகளை ஆவணப்படுத்தும் அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு பழந்தமிழக நிலப்பரப்பில் தொடங்கி எழுதப்படுவதுதான் முறையாக இருக்கும் என்றும் திரு ஸ்டாலின் கூறினார்.
சென்னை கோவை மாநகராட்சிகளில் சொத்து வரியை உயர்த்திய அரசாணை செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து சொத்து வரியை உயர்த்த சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மே மாதம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரசாணை மற்றும் மாநகராட்சி தீர்மானத்திற்கு எதிரான வழக்குகளின் விசாரணை நீதிபதி திருமதி அனிதா சுமந்த் முன் நடைபெற்றபோது சொத்து வரி உயர்வு தொடர்பாக மாநகராட்சிதான் முடிவெடுக்க வேண்டுமே தவிர அரசு தீர்மானிக்க முடியாது என வாதிடப்பட்டது. மத்திய நிதிக்குழு அறிக்கை அடிப்படையில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டதாகவும் சொத்து வரியை கணக்கிட முறையான நடைமுறை பின்பற்றப்படவில்லை என்றும் மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் திரு சண்முக சுந்தரம் 1998 பின் தற்போதுதான் நிதித்துறை செயலாளர் தலைமையிலான குழுவின் பரிந்துரைப்படியே சொத்து வரி உயர்த்தப்பட்டதாக தெரிவித்தார். 1977 நடைமுறை பின்பற்றப்பட்டதாக கூறி அதற்கான ஆவணங்களையும் அவர் தாக்கல் செய்தார். அவற்றை ஆய்வு செய்த நீதிபதி பொருளாதார நலனுக்காக நிதிக்குழுவின் பரிந்துரைப்படி சொத்து வரியை உயர்த்த அரசு முடிவு செய்ததில் எந்த தவறும் இல்லை என தெரிவித்தார். இதுகுறித்த அரசாணை ஆலோசனையாக உள்ளதே தவிர உத்தரவாக இல்லை என்ற அவர் 30 உயர்த்தப்படாத சொத்து வரியை மாற்றியமைக்க காரணங்கள் இருப்பதால் இது தொடர்பான அரசாணையும் மாநகராட்சி தீர்மானங்களும் செல்லும் என்று தீர்ப்பளித்தார். 2022-23 இரண்டாவது அரையாண்டுக்கான சொத்து வரி செலுத்த கோரி அனுப்பப்பட்ட நோட்டீஸுகளை ரத்து செய்த நீதிபதி 2023-24 முதல் அரையாண்டு முதல் சொத்து வரி உயர்வை அமல்படுத்த உத்தரவிட்டார். சொத்து வரி குறித்து விளக்கங்களை மக்கள் பெற மாநகராட்சிகளின் இணையதளங்களை மேம்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்த நிலையில் தமிழகத்தில் அடுத்த 3 மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக நாகர்கோவில் அருகே உள்ள உலக்கை அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அந்த பகுதிக்கு செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் குற்றால அருவிகளில் 2 வெள்ளப்பெருக்கு நீடிக்கிறது. வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளும் ஐயப்ப பக்தர்களும் ஏமாற்றமடைந்தனர். ஒரு வாரத்திற்கு பிறகு இன்று மீன்பிடிக்க செல்ல திட்டமிட்ட தூத்துக்குடி மீனவர்களை அரபிக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியது. திண்டுக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலையில் 2 மிதமான மழை பெய்தது. வத்தலகுண்டு மற்றும் அதை சுற்றியுள்ள விராலிப்பட்டி, பட்டிவீரன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டிய மழையால் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் சாலைகள் வெறிச்சோடின. பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் காலையில் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் இன்று காலை 2 மழை கொட்டியது. கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையால் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 142 எட்டியதால் கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் வல்லக்கடவு, வண்டி பெரியாறு, சம்பாத்து கடவு பகுதிகளுக்கு 3 கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குமரி கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ள நிலையில் அப்பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 3 மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமைக்கப்படும் என அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் எடப்பாடி திரு பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் தலைமை உரையாற்றிய எடப்பாடி திரு பழனிசாமி கட்சியின் சட்ட போராட்டங்கள் குறித்து கவலை கொள்ளாமல் கட்சி பணிகளில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமைக்கப்படும் என எடப்பாடி திரு பழனிசாமி திட்டவட்டமாக கூறினார். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அதிமுகவில் உட்கட்சி பூசல் இல்லை என்று கூறினார். திருமதி சசிகலா குறித்தோ திரு பன்னீர்செல்வம் குறித்தோ கூட்டத்தில் எதுவும் பேசப்படவில்லை என்று கூறிய அவர் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைக்கப்படும் என்று கூறினார். பலமுறை வந்து ஊடகங்களை சந்திக்கும் போது அது தகவலை சொல்லிட்டாரு. அதாவது பாராளுமன்ற தேர்தலும் சரி, சட்டமன்ற தேர்தலும் சரி, அதை திரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான். இந்த கூட்டணியில சீட்டை பகிர்வு பொறுத்தவரை கட்சி பொறுத்தவரை முடிவு செய்யும். இதற்கிடையே ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற தென்காசி தெற்கு ஒன்றிய துணைச் செயலாளர் திரு உச்சிமா காலி வைத்திருந்த 1,00,000 ரூபாய் திருட்டு போய்விட்டதாக அவர் புகார் தெரிவித்ததால் பரபரப்பு நிலவியது.
சபரிமலையில் 41 நாட்கள் நடைபெற்ற மண்டல பூஜை இன்று நிறைவடைந்தது. ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் தொடங்கி மார்கழி வரை ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து சபரிமலைக்கு செல்வது வழக்கம். இந்த ஆண்டு மண்டல பூஜைக்காக கடந்த மாதம் 16ஆம் தேதி சபரிமலை கோயில் நடை திறக்கப்பட்டது. ஒரு நாளைக்கு சராசரியாக 70,000 பக்தர்கள் என 41 நாட்களில் 29,08,500 பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்துள்ளனர். இன்று அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 11 மணி வரை சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மண்டல பூஜை தொடங்கி 12:30 மணிக்கு நிறைவடைந்தது. கோயில் தந்திரி தலைமையில் சந்தன கழபம் மற்றும் மஞ்சள் கலந்து தங்க அங்கி சாத்தியிருந்த ஐயப்பனை நீராட்டி மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இன்று இரவு ஹரிவராசனத்துடன் நடை சாத்தப்பட்டு மகரவிளக்கு பூஜைக்காக வரும் 30ஆம் தேதி நடை திறக்கப்பட உள்ளது. மண்டல பூஜை காலத்தில் ஐயப்பன் கோயிலுக்கு 222 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். ஜனவரி 9ஆம் தேதி தொடங்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உரை நிகழ்த்த வருமாறு தமிழக ஆளுநர் திரு ரவியை மரபுபடி பேரவைத் தலைவர் திரு அப்பாவு இன்று சந்தித்து அழைப்பு விடுத்தார். காலை 10 மணிக்கு உரை நிகழ்த்த வருவதாக ஆளுநர் தெரிவித்ததாக திரு அப்பாவு கூறினார். உகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்த பின் தொடர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுமி டானியாவை பார்க்க வந்த அமைச்சர் திரு நாசரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சிறுமியிடம் நலம் விசாரித்தார். சிறுமியின் தாய் சௌபாகியாவுக்கு தைரியம் கூறிய அவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வரும் வெள்ளிக்கிழமை முதல் வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர்கள் திரு பெரிய கருப்பன், திரு சக்கரபாணி ஆகியோர் டிசம்பர் 30, 31, ஜனவரி 2, 3, 4 ஆகிய தேதிகளில் டோக்கன் வழங்கப்பட்டு 1,000 ரூபாய் ரொக்கமாக அளிக்கப்படும் என்று தெரிவித்தனர். பொங்கல் பரிசு தொகுப்பை ஜனவரி 13ஆம் தேதி வரை பயனாளிகள் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர்கள் கூறினர். மக்களுக்கு அரசு சேவைகள் விரைவாக கிடைப்பு உறுதி செய்ய பொதுச்சேவை உரிமை சட்டத்தை சட்டப்பேரவையின் அடுத்த கூட்டத்தில் நிறைவேற்ற வேண்டும் என பாமக தலைவர் திரு அன்புமணி கேட்டுக் கொண்டுள்ளார். நிலுவையில் உள்ள சான்றிதழ்களை 1 மாதத்திற்குள் வழங்குமாறு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளதை அவர் வரவேற்றுள்ளார். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே ஆதமங்கலத்தில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் சுவர்கள் சிதிலமடைந்துள்ளதாக தெரிவித்த கிராம மக்கள் அரையாண்டு விடுமுறை முடிவதற்குள் கட்டடத்தை புனரமைத்து தர கோரியுள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமியிடம் நியாய விலைக் கடைகளில் உணவுப் பொருட்களை வழங்குமாறு கேட்டுக் கொண்ட கிராம பெண்கள் பணமாக கொடுத்தால் செலவாகி விடுவதாக கூறினர். மத்திய அரசு சொல்வதைத்தான் செய்வதாக கூறிய திரு ரங்கசாமி கோரிக்கை குறித்து யோசிப்பதாக தெரிவித்தார். பெங்களூரு கவுஹாத்தி வாராந்திர விரைவு ரயிலின் முன்பதிவு பெட்டிகளில் 100க்கும் மேற்பட்ட வடமாநில இளைஞர்கள் அமர்ந்து இடையூறு செய்ததால் திருவெற்றியூரில் ரயில் 1 மணி நேரம் நிறுத்தப்பட்டது. சாரண இயக்க நிகழ்வுக்காக அசாம் செல்ல முன்பதிவு செய்திருந்த பள்ளி மாணவர்கள் 200 பேருக்கு இடம் கிடைக்கவில்லை. பெரம்பூரில் மாணவர்களின் பெற்றோர் ரயில் மறியல் செய்த நிலையில் பயணிகளின் எதிர்ப்பை தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட வடமாநிலத்தவர் வெளியேற்றப்பட்டனர். டெல்டா மாவட்ட விவசாய பணிகளில் வடமாநில தொழிலாளர்களை ஈடுபடுத்தக்கூடாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் வலியுறுத்தினார். திருவையாறில் புறவழிச்சாலை அமைப்பதற்காக எதிராக தொடர் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளை சந்தித்து ஆதரவு தெரிவித்த அவர் மேற்கண்டவாறு கூறினார். நாளை மறுதினம் நடத்தவுள்ள ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் தொடர்பான சுவரொட்டிகள் அகற்றப்பட்டதை கண்டித்து சத்தியமங்கலத்தில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுகையிட்டனர். சுவரொட்டிகள் கிழிக்கப்படாது என உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். தமிழகத்தை பழிவாங்கும் அரசியல் நோக்கில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானத்திற்கு 1 காசு நிதி கூட மத்திய அரசு ஒதுக்கவில்லை என மக்களவை உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் குற்றம் சாட்டினார். எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளை தொடங்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மேற்கொண்ட 4 நாள் நடைபயணம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நிறைவடைந்ததை அடுத்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூடலூர் பகுதியில் உலாவரும் ஒற்றை யானை குணில் வயலில் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த காரின் கண்ணாடிகளை நொறுக்கியதுடன் வயலில் புகுந்து மரவள்ளி கிழங்கு செடிகளையும் சேதப்படுத்தியது. வனவிலங்குகள் வருவதை தடுக்க வனப்பகுதியை ஒட்டியுள்ள அகழியை முறையாக பராமரிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி அருகே உள்ள மல்குத்திபுரத்தில் புகுந்து நாய் மற்றும் பசுவை கொன்ற சிறுத்தை புலியை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டினர். நவீன கவச உடை அணிந்து இந்த பணியில் அவர்கள் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் குடியிருப்பு பகுதியில் நுழைந்து பொருட்களை சேதப்படுத்தும் காட்டெருமைகளை வனத்துறையினர் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் ரகுநாதபுரம் வல்லபை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜையை முன்னிட்டு பேட்டை துள்ளல் நடைபெற்றது. நாதஸ்வரம் செண்டை மேளம் முழங்க பக்தர்கள் ஆடி பாடி வந்தனர்.
பல்லக்கில் வந்த உற்சவமூர்த்திக்கு பஸ்மக்குளத்தில் 16 வகை அபிஷேகமும் ஆராட்டும் நடைபெற்றன. பின்னர் ஆலயத்தில் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்த பின் அன்னதானம் வழங்கப்பட்டது. அரையாண்டு விடுமுறையை ஒட்டி பழனி முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் அதிகமாக வருவதால் தேவஸ்தானம் சார்பில் நடத்தப்படும் பிரசாத கடைகளில் பஞ்சாமிர்தம் விற்று தீர்ந்தது. இதனால் தனியார் கடைகளில் பஞ்சாமிர்தம் வாங்குவதாக பக்தர்கள் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே திருப்பாலப்பந்தல் திருநாகீஸ்வரர் ஆலயத்தில் இரு மன்னர்களின் சிற்பங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. எலவனாசூர் கோட்டையை தலைநகராக கொண்டு ஆண்ட சூரியன் நீரேற்ற பெருமாள் மற்றும் சேலம் மாவட்டம் ஆரகலூரிலிருந்து ஆட்சி நடத்திய பொன்பரப்பினான் மகதேசன் ஆகியோரின் சிற்பங்கள் இவை என விழுப்புரத்தைச் சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் செங்குட்டுவன் தெரிவித்தார். மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு ஊழியர்களை கொண்டே நடைமுறைப்படுத்தவும் ஓய்வு வயதை 62 உயர்த்தவும் வலியுறுத்தி நெல்லையில் சத்துணவு ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இதே கோரிக்கைகளுக்காக நாகர்கோவிலில் குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சத்துணவு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொடைக்கானலில் நேற்று சாரல் மழை பெய்த நிலையில் இன்று காலையிலிருந்து தொடர்ந்து கனமழை பெய்தது. கடும் பனிமூட்டம் நிலவியதால் சுற்றுலா பயணிகள் வெளியே நடமாட முடியாமல் விடுதிகளிலேயே முடங்கி கிடந்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 361 புள்ளிகள் அதிகரித்து 60,927 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 118 புள்ளிகள் உயர்ந்து 18,132 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 40,688 ரூபாயாகவும் ஒரு கிராம் 5,086 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து 74 ரூபாய் 20 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பு ஒத்திகை நடத்தப்பட்ட நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு தடையில்லை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. வரலாற்று திரிபுகள்தான் நாட்டை சூழ்ந்துள்ள பெரும் ஆபத்து என்று முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். சென்னை கோவை மாநகராட்சிகளில் சொத்து வரியை உயர்த்திய அரசாணை செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியின் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.